वार्ते महिमें मनि वार्ते उमें நமக்கு சொன்னதை செய்ய அவர்களுக்கு அன்பான மனம் இருந்தாலும் கூட சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகமாய் இல்லாமல் போய்விடும். ஏன் நாம் நாசியிலே சுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதால் சொன்னதை செய்ய நம்முடைய ஜீவனை காத்து கொண்டு அதை செய்து முடிக்க நம்முடைய ஜீவனுக்கு நாம் அதிபதி அல்லவே, கர்த்தராமே நம்முடைய ஜீவாதிபதியா இருக்கிறார். எனவே நம் கர்த்தரை நம்பிதான் காரியங்களை செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்றை செய்வதாக அவர் வாக்களிப்பாரே. ஆனால் ஒரு சொப்பனத்தின் மூலமாகவோ ஒரு தரிசனத்தின் மூலமாகவோ ஒரு காரியங்களை நமக்கு அவர் ஆரம்பித்து கொடுப்பாரே. ஆனால் அவர் பிற்பாடு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணம் அதை மாற்றிக் கொடுக்கிறவரும் அல்ல. அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். எந்த ஒரு சக்தியும் கூட அவரையோ அவரது சொல்லையோ செயலையோ தடை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் என்ன தடைகளை சத்ருவே கொண்டு வந்தாலும் கூட அந்த தடைகளை முறித்து அவர் கடந்து போகிறவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மனம் மாற மனபுத்திரனும் அல்ல என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இப்படியாய் சொல்லப்பட்ட நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காரியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லாத வேளையிலும் கூட அவர் நான் சொன்னேன் நான் செய்வேன் என்று அடையாளம் காட்டின ஒரு சம்பவத்தை இன்று நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே தரிசனங்களின்படியாக ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் ஆரம்பித்து நடத்தி வந்த விடையிலே கர்ண இல்லம் என்கிற ஒரு காரியத்தை, ஜீவகாருண்யா என்ற ஒரு கர்ண இல்லத்தை நடத்தும்படியாக அநேக சாட்சிகளோடு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாட்சிகளை வைத்து கர்த்தர் அந்த கர்ண இல்லத்தை தேவனைகளுக்கு ஆரம்பித்து கொடுத்து அதன் மூலமாக சிறு பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்தை வந்து சேர்ந்து அவர்களின் இடத்தை வளரவும் கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாய் ஞானசான பெற்று தெய்வ பிள்ளைகளாய் மாறவும் கூட கர்த்தர் கிருபை செய்து எங்களை தொடர்ந்து நடத்தி வந்தார். இதற்கிடையிலே நமக்கு தெரியும், நடுவிலே ஒரு
இளைய ஆண்டுகளாக இந்த கொரோனா வந்ததினாலே கர்ணகி இல்லத்தை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கொரோனா வந்து போனது பிற்பாடு அதற்கேற்ற மாதிரியே எங்கள் சபையிலும் அந்த கர்ணகி இல்லத்தினுடைய இருந்த பிள்ளைகள் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் முடித்ததுனால எல்லாம் அவங்கவுங்க முடிச்சுட்டு இங்கிருந்து போய்விட்டார்கள். இப்படி போனதுனால தொடர்ந்து இந்த கண்ணகிரத்தை நடத்த மறுபடியும் பிள்ளைகளை வரவேற்க முடியாதபடி இந்த கொரோனா தொடர்ந்து இன்றைய தின வரையிலே இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால இது ஒரு தடையாகவே காணப்பட்டுக் கொண்டிருந்தது. இருந்தாலும் கர்த்தருடைய சௌத்திரை நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன், ஆண்டவரே இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்கு நீர் யாரையெல்லாம் கொண்டு வந்து, அதாவது திக்கற்றவர்களுக்காக அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறதுனால என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கிறதுனாலே அது வயதான விதவைகளோ சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யாரை கொண்டு வந்து நீ நடத்த சுத்தமா இருக்கிறீரோ? ஏன்னா ஆண்டவரே வேதத்துல அது தேவனால் உண்டாயிருக்குமே ஆனால் அதை ஒழித்துவிட ஒருவராலும் கூடாது என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அதனால நீ காரியத்தை செய்யும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய பிராணிக்கு மிஞ்சி ஒரு சோர்வு எனக்கு ஏற்படுகிற ஒரு வேலை வரும்போது திடீரென்று என்னுடைய மகன் வந்து சொன்னான், அப்ப நம்ம கர்ணகிலத்திலிருந்து மத்தியிலே தன்னுடைய படிப்பை முடிக்க முடியாமல் புறப்பட்டு போன ஒரு பிள்ளை இப்ப அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளையை கொண்டு வந்து மறுபடியும் கர்ணகிலத்தை நான் வைக்கலாமா என்று கேட்ட நான் சொன்னேன், மகனே இதுக்காக தான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அந்த பிள்ளைகளுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் இருக்கிறதுனாலே அவர்களை நடத்த வேண்டியது நம்மில் விழுந்த கடமையா இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு சின்ன ஒரு கையளவு மேகம் போல ஒரு அடையாளத்தை காண்பியுமையா என்று கேட்டபோது எந்த பிள்ளையினாலே இந்த இடத்தில் முழுமையாய் இருந்து தன்னுடைய காரியத்தை பெற்றுக் கொள்ளாமல் புறப்பட்டு போனாலும் எவ்வளவு நேர்த்தியாய் செய்தார் பாருங்க. அதே பிள்ளையை மறுபடியும் கொண்டு வந்து இப்பொழுது எங்களோடு கூட வளர கத்தர் அவளை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இந்த கருண இல்லத்தினுடைய காரியங்கள் நிச்சயமா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தரிசனங்களின் அடிப்படையிலே தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு தொடர்ந்து செயல்படவும் கத்தர் காரியத்தை செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒன்றை சொன்னால் அதை நிச்சயமாக செய்வார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள் பரம தகப்பனே, சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கர்த்தாவே, எல்லாம் உமக்கு அடங்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்காய் செய்து முடிக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உங்களுடைய சமூகத்தை நாங்கள் உற்சாகமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் அறிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.